எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களோட மேம் பிரியங்கா ரங்கராஜ் பேசுகிறேன். இப்போ சிஸ்டர் மாடல் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ போன மாடலில் என்னென்னா ஸ்கவரிங் ப்ராசஸ் சொல்லி பார்த்தோம். பட் டைமிங் வந்து அதில் பத்தாவதுனால வேகமாக போன மாதிரி எனக்கே ஃபீல் ஆயிருந்துச்சு. ஸோ ஸ்கவரிங் ப்ராசஸ்லாம் என்னென்னா நேச்சுரல் அண்ட் ஆர்டன் இப்பியூரிட்ஸ், இந்த அந்த இயற்கையாகவே இருக்கிற கொஞ்சம் ஆயில் ஃபேட்டு, அது போக நம்ம ப்ராசஸிங் பண்ணும்போது அந்த கிரீஸ் அது இப்படின்னு சொல்லி ஃபேப்ரிக்கோடு ஒட்டி வரும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் ஸ்கவரிங் சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் ஸ்கவரிங் ப்ராசஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு மெயினாக எந்த கெமிக்கல் ஆட் பண்ணணும், சோடியம் ஹைட்ராக்சைடு தான். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு தான் ஸ்கவரிங் ப்ராசஸ்க்காக NaOH சொல்லுவோம், இல்லை சோடியம் ஹைட்ராக்சைடு உங்களுக்கு எது ஈஸியோ அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ராசஸ் பண்ணி ஸ்கவரிங் பண்ணுற முறைக்கு அந்த மெத்தடுக்கு பேர் வந்து கியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஓகே. ஹை ப்ரெஷர் கியர் சொல்லி பார்த்தோம், ஓகேங்களா. ஸோ அந்த ஹை ப்ரெஷர் கியரில் என்ன பார்த்தோன்னா ஒரு லாங்காக ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். அந்த சிலிண்டரில் ஃபேப்ரிக் வந்து நல்லா அடி ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி நல்லா டைட்டாக காற்று போகாத மாதிரி கட்டி வச்சுருவோம். கட்டி வச்சுட்டு மேலே கீழே வால்வு இருக்கும். ஸோ வால்வு பக்கத்தில் ஹீட்டர் இருக்கும். ஆனால் பிகாஸ் அந்த சொல்யூஷன் எப்பவுமே ஹீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் வந்து மேலே இருந்து வந்து ஃபேப்ரிக் உள்ள போய் திரும்ப கீழே வந்து திரும்ப மேலே போய் கீழே வந்து அப்படி சொல்லி ரொட்டீனாக ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இது அப் டு 6 to 10 hours வரைக்கும் நடக்கும் சொல்லி நான் சொன்னேன். நமக்கு தேவையை பொறுத்து, நமக்கு வந்து துணி வந்து ரொம்ப அழுக்காக கன்றாவியாக இருந்துச்சுன்னா நம்ம 8 hours 10 hours கூட ஆகும். லைட்டாக அழுக்காக தான் ஓகே, 5 to 6 hours நம்ம வந்து எடுத்துடலாம் நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் பொறுத்து அப்படின்னு சொல்லி போன இது பார்த்தோம். பட் அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன், ஓகேங்களா. ஸோ இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளீச்சிங் ப்ராசஸ் ஃபஸ்ட். ஆனால் இது வந்து ஆர்டராக தான்ப்பா வரணும். ஒரு ப்ராசஸ் விட்டு ஒரு ப்ராசஸ் வந்துச்சுன்னா ஃபேப்ரிக் வந்து ரொம்ப கன்றாவியாக வந்துடும். ஃபஸ்ட் என்னென்னா சிஞ்சிங்கு, சிஞ்சிங்னு நான் சொன்னேன், ஃபேப்ரிக்கில் இருக்க நீட்டிட்டு ப்ரொஜெக்ட் ஃபேப்ரிக் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ், பர்னிங் ஆஃப் த ப்ரொஜெக்டிங் ஃபைபர்ஸ் அப்படி சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் டீசைசிங்னா ரிமூவல் ஆஃப் த சைசிங் மெட்டீரியல் அப்படி சொல்லி பார்த்தோம். டீசைசிங்க்கு அப்புறம் ஸ்கவரிங். ஸ்கவரிங் என்ன பார்த்தோம்னா ரிமூவல் ஆஃப் த நேச்சுரல் அண்ட் ஆடட் இம்ப்யூரிட்டிஸ் அப்படி சொல்லி பார்த்தோம். இதில் என்ன பண்ண பார்க்க போகிறோம், ப்ளீச்சிங். ஸோ ப்ளீச்சிங்னா ப்ளீச்சிங்னாலே தெரியும், நம்ம ப்ளீச் பண்ணுறதுக்கு பார்த்துருப்போம் வீட்டில் நல்லா துணி வந்து பழப்பழம் வெள்ளையாகிறது, ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீச்சிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் த ரிமூவல் ஆஃப் த நேச்சுரல் கலரிங் மேட்டர் ப்ரெசன்ட் இன் த டெக்ஸ்டைல் மெட்டீரியல், ஓகேங்களா. ஸோ இப்போ காட்டன் அது இயற்கையாகவே மாறி எல்லோ கலர் இருக்கும். இயற்கையாகவே பருத்திங்கிறது பியூர் ஒயிட்டாலாம் இருக்காது, ஒரு மாதிரி எல்லோயிஸ் ஒயிட்டாக இருக்கும். அந்த எல்லோயிஸ் அந்த எல்லோ கலரையும் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பியூர் நம்ம எது பக்கம் கலந்து கொள்ள முடியும். இல்லாட்டி நம்ம ரெட் கலரே பார்ப்போம், அது ஒரு மாதிரி எல்லோ கலந்த ரெட் கலரில் வரும். ரெட்டோட எல்லோ கலர் தான் என்ன மாதிரி கலர் இருக்கும், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் கிடைக்குமே ஒழியே நமக்கு பியூர் ரெட் நம்ம எதிர்பார்க்க ரெட்டும் கிடைக்காது. நம்ம டார்க் ரெட் எதிர்பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் வரும், நம்ம லைட் ரெட் எதிர்பார்த்தா அது இருக்கிறதே நம்ம ரெட்டாக இல்லை என்ன கலந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கன்றாவே கலர் வரும். ஸோ அந்த நேச்சுரல் கலரிங் மேட்டர் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் ப்ளீச்சிங். அதை இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீச்சிங்னாலே ரொம்ப இப்போ சில ப்ளீச்சிங் ப்ராசஸ் ரொம்ப பெரிய ப்ராசஸ் பண்ணுங்க, சிலபஸ் அந்த அளவுக்கு இல்லை, ஓகேங்களா. அது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ளீச்சிங் சொல்லியிருப்பாங்க, சொல்லுவோம். சோடியம் குளோரைட் இருக்குது, சோடியம் ஹைப்போ குளோரைட் இருக்குது, ஓகேங்களா. இதெல்லாம் ஆக்சிடேட்டிவ் ப்ளீச்சிங் சொல்லி ரிடக்ஷன் ப்ளீச்சிங் ஏஜென்சி தனியாக ஒன்று இருக்குது. பட் அது வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவில். இப்போ அந்த ரிடக்டிவ் ப்ளீச்சிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் அது ரொம்ப 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 மோசமான கெமிக்கல், தண்ணி அப்படியே கன்றாவே ஆக்கிரும். பட் இல்லீகலாக தவறாக திருப்பூசை டைம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அது வந்து ரேட்டு கம்மியாக இருந்தது எக்ஸாக்டாக கலர் கொண்டு வந்துடலாம். எனக்கு என்ன ரெட்டு தேவையோ, என்ன பச்சை தேவையோ, என்ன புளு தேவையோ அதை அப்படி எக்ஸாக்டாக வந்து கொண்டு வர முடியும் அந்த ரிடக்டிவ் ப்ளீச்சிங் ஏஜென்ட் சொல்லி. பட் ரொம்ப ரொம்ப சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்ப ரொம்ப கேடி விளைவிக்கக்கூடியது. அது நம்ம இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க. பட் இல்லீகலாக யூஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த இதில் பார்க்கும்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ளீச்சிங் தான் சும்மா உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுக்க சொல்லி சிலபஸில் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடுனாலே H2O2 சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. அந்த H2O2 பிரியும் போது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா H+H2- அந்த இதில் இருக்குது பாருங்க, ஈக்வேஷனில் இருக்குது பாருங்கள் அந்த இதில் கீழே. ஸோ அந்த H2O2- பார்த்தீங்களா, அது பேர் தான் பெர் ஹைட்ராக்சைடு அயான் சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் ஆக்சுவலாக என்னது ப்ளீச்சிங் ஏஜென்ட். அதுதான் என்ன பண்ணுன்னா நம்ம ஃபேப்ரிக்கில் இருக்க நேச்சுரல் கலரிங் மேட்டரோடு வேணால் புரிஞ்சு அந்த கலர் என்ன கொண்டு வரும், வெளியே கொண்டு வரும். தட் மீன்ஸ் ஃபேப்ரிக்கை ஒயிட்டாக மாற்றும், ஓகேங்களா. ஸோ அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ளீச்சிங் என்னன்னு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல் ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல்னால் என்னது, வேர்ல்டு ஃபுல்லாக அந்த பிரபஞ்சம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த யூனிவர்சல் ப்ளீச்சிங் ஏஜென்ட் எதுக்கு அப்படி சொல்கிறோம்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடு எல்லா ஃபைபருக்கும் யூஸ் பண்ணலாம். காட்டனாக இருக்கட்டும், பாலிஸ்டராக இருக்கட்டும், நைலனாக இருக்கட்டும், சில்காக இருக்கட்டும், உள்ளாக இருக்கட்டும், எந்த ஃபைபருக்குனாலும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் இதை யூனிவர்சல் ப்ளீச்சிங் ஏஜென்ட் சொல்லுவோம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தீங்கு விளைவிக்காதது,
ஓகேங்களா? அதுதான் இந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட்டோட ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைட்ரஜன் பராக்சைடு உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க, யூனிவர்சல் ப்ளீச்சிங் ஏஜென்ட்னா என்னங்கிறது கேட்பாங்க. ஏன் ஹைட்ரஜன் பராக்சைடு யூனிவர்சல் ப்ளீச்சிங் ஏஜென்ட் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 மார்க் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரீசன். ஏன்னா ஹைட்ரஜன் பராக்சைடு வந்து எல்லா ஃபைபருக்கும் யூஸ் பண்ணலாம், காட்டன், சில்க்கு, உள்ளு, நைலான்ஸ், எல்லா ஃபைபருக்கும் யூஸ் பண்ணலாம். அதனால யூனிவர்சல் ப்ளீச்சிங் ஏஜென்ட் சொல்கிறோம். ப்ளஸ் என்னென்னா என் சுற்றுப்புறச்சூழலுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்காதது. ஓகேங்களா? அண்ட் தென் இன்னும் மெயின் பண்ணிங்கன்னா இது வந்து கிடைக்கக்கூடியது. நாங்கள் என்சைமா கூட ரேட் அதிகம், ஏன்னா அது வந்து வெஜிடபிள், அனிமல்லேருந்து இருக்கிறது, இல்லாட்டி பேக்டீரியா பங்கி வந்து நம்ம ஆய்வகத்தில் வளர வச்சு இருக்கிறது. ஸோ டேக்ஸ் டைம் அண்ட் லாட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் இது அப்படி கிடையாது, அமௌண்ட்டு கம்மி தான். ப்ளஸ் என்னென்னா சுற்றுப்புறச்சூழலுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்காதது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? அதில் வச்சு ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ளீச்சிங் என்னென்ன மெயினாக யூஸ் பண்ணுவோம்னா, என்னென்ன சேர்ப்போம்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ளஸ் இன்னொரு 3 கெமிக்கல் சேர்ப்போம். அது என்னென்ன கெமிக்கல்னா ஆக்டிவேட்டர், ஸ்டெபிலைசர் அண்ட் சீக்வெஸ்டரிங் ஏஜென்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்டிவேட்டர்னா என்னென்னா வெறும் ஹைட்ரஜன் பெராக்சைடு மட்டும் போட்டு தான் தண்ணியை போட்டு அது ஹைட்ரஜன் பெராக்சைடு கரைசல் போட்டு துணியை மட்டும் போட்டுவிட்டோம்னா வந்து என்ன ஆகுது, அது ஒன்றும் ரியாக்ட் ஆகுது. அப்படி ஹைட்ரஜன் பெராக்சைடு எனக்குன்னா அது ஒரு மாட்டிக்கு இருக்கும், துணி ஒரு ரூபா போக்கம் அது பாட்டு எனக்குன்னு இருக்கும். ஸோ அது ரெண்டையும் நம்ம வினைப்புரிய வைக்கணும். அதுக்கு தான் என்ன ப்ராசஸ், அது கூட தான் என்ன பண்ணுவோம் சில கெமிக்கல்ஸ்னு சேர்ப்போம். அது என்னென்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டிவேட்டர், ஆக்டிவேட்டர் தான் என்னென்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இது என்ன பண்ணோம்னா கடி ஹைட்ரஜன் பெராக்சைடு தூண்டும். இப்போ இப்போ ரியாக்ட் ஆகும், போய் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏற்றிடுவோம் பாருங்களேன், அந்த மாதிரி போய் கொஞ்சம் ஹைட்ரஜன் பெராக்சைடை தூண்டிவிடும். ஓகேங்களா? ஸோ அதான் இல்லை ஆக்டிவேட்டர் என்ன பண்ணுவோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோம், ஹைட்ரஜன் பெராக்சைடு தூண்டிவிடும். பூ 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 போய் அந்த ஃபேப்ரிக்கிட்ட பேசி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தூண்டி விடுறது. ஓகேங்களா? ஸோ இது ஸ்டெபிலைசர் என்னென்னா இதில் ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன ஒரு இதோட நெகட்டிவ்னா அது வந்து நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்க காற்றோடு சேர்ந்து டக்குன்னு டீகம்போஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த அந்த H2O2, அந்த H2O2 தான் இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகேங்களா? H2O2 தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ இந்த H2O2 என்ன பண்ணுன்னா நம்ம அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜனோட வினைப்புரிஞ்சு டக்குன்னு டீகம்போஸ் ஆகிட்டே இருக்கும், வேகமாக காலியாகிட்டே இருக்கும். ஸோ அது அப்போ தானே ரொம்ப ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த ஆக்சிஜனோட வினைப்புரியாமல் இருக்கிறதுக்கு, அதாவது ஸ்டெபிளாக இருக்கிறதுக்கு தான் அந்த ஸ்டெபிலைசர் ஆட் பண்ணுறோம், அதாவது ஸ்டெடியாக இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டெபிலைசர் என்ன யூஸ் பண்ணுவோம்னா சோடியம் சிலிக்கேட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆக்டிவேட்டர்னா அதை தூண்டி விடுறது, ஹைட்ரஜன் பெராக்சைடு தூண்டி விடுறது. ஓகேங்களா? இப்போ வினைப்புரி, இப்போ வினைப்புரி போ ஃபேப்ரிக் சும்மா தான் இருக்கு, நீ சும்மா இருக்க, இப்போ தூண்டி விடுறது ஆக்டிவேட்டர். அது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த ஸ்டெபிலைசர் எதுக்குன்னா அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து டக்கு 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 டக்குனு காலியாக போயிட்டே இருக்கும் காற்றோட வினைப்புரிஞ்சு அதை நிப்பாட்டி வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணால் சோடியம் சிலிக்கேட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த சீக்வெஸ்டரிங் ஏஜென்ட்ங்கிறது ஒன்றுமே இல்லை. சீக்வெஸ்டரிங் ஏஜென்ட்னா இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் சிலிக்கேட் இதெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து டீகம்போஸ் ஆகும், அது ரொம்ப மெட்டல்ஸ் இருக்கிறனால செல்லோஸோட காட்டன்னா என்ன சொன்னேன் செல்லோஸ் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த செல்லோஸோட ரியாக்ட் ஆகி ஃபேப்ரிக் டக்கு டக்குன்னு கரையும், ஃபேப்ரிக் டக்குன்னு டீகம்போஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த சீக்வெஸ்டரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது டு மினிமைஸ் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் த மெட்டல் கேட்டயான்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆக்டிவேட்டாக சோடியம் ஹைட்ராக்சைடோ ஸ்டெபிலைசராக சோடியம் சிலிக்கேட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஆகுனா அந்த ஃபேப்ரிக்கில் அந்த காட்டன் ஃபேப்ரிக் செல்லோஸில் ரியாக்ட் ஆகி செல்லோஸ் வந்து டீகம்போஸ் ஆகும். ஸோ அதை தடுத்து நிற்கணும் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் சிலிக்கேட்டோட இந்த சைடு வேலையை வந்து நிப்பாட்டணும், அந்த சவுனி வேலையை நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சீக்வெஸ்டரிங் ஏஜென்ட் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது என்னென்னா பாலி போனேட்ஸு பாலி கீழே இருப்பாருங்க, பாஸ்போனிக் ஆசிட், பாலியாக்ரிலிக் ஆசிட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் என்ன பார்த்தோன்னா டிஃபென்ஸாக ப்ளீச்சுனா என்ன பார்த்தோம், மெக்கானிசமாக ப்ளீச்சுனா என்ன பார்த்தோம். திரும்ப நெக்ஸ்ட் மாடல் பார்ப்போம். வணக்கம், தேங்க்யூ.